ஆழ்துளை கிணத்துல விழுந்த சுஜித்தை மீட்கிற பணி இப்போ ரொம்ப தீவிரமாவே நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே நிறைய மீட்பு குழுவினர் வந்து முயற்சி பண்ணியும் முடியாத காரணத்தினால இப்போ தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ள வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில ஏற்கனவே மீட்குழுல இருந்த ஒருத்தர் சில தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது குழியில விழுந்த அந்த சிறுவனை மீட்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நாமக்கல் பகுதியை சேர்ந்த மீட்பு குழுவினர் நைட்டு 1 மணி போல அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காலையில 10 மணி வரைக்குமே எல்லா முயற்சிகளும் செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களால காப்பாற்ற முடியல. அதுக்குள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்களாம். இவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை காட்டிலும் அவங்க கிட்ட டெக்னாலஜி பெருசா இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தையை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்க வச்சிருக்க அந்த ஹைட்ராலிக் முறையில ஸ்னேக் பைட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி முறை இருக்கு. அதாவது பாம்பு மாதிரி கவி பிடிச்சு இழுக்கிற மாதிரி அந்த டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. அதாவது முதல்ல இவங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனா குழந்தைய சரியா கவ முடியல. ஏன்னா அந்த குழியோட விட்டம் வெறும் 4 இன்ச் இருக்கிறதுனால சரியான உள்ள போய் எடுக்க முடியாத அளவுக்கு அதோட சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதனால வெளியே எடுத்து அதோட 3 முனையிலையும் சின்னதா ஒரு பிட்டு மாதிரி வச்சு வெல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமா குழந்தைய ஈஸியா கவ்வி வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேக் பைட் டெக்னாலஜி தான் இப்ப இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படி குழந்தை வெளியே கொண்டு வரும் பட்சத்துல அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லா வசதிகளுமே பக்கத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய உயிரோட மீட்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.